ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. விரதம் என்பது வழிபாட்டின் மிக முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது. விரதம் கடைபிடிப்பது என்பது அனைத்து மதங்களிலும் உள்ளது. விரதம் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகவும் இறைவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான ஒரு வழியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான கட்டுப்பாடுகளுடன் விரதங்களை கடைபிடித்தாலும் நோக்கமும் காரணமும் ஒன்றாகத்தான் உள்ளது. விரதம் என்பது வெறும் ஆன்மீக காரணத்திற்காக மட்டும் இருக்கப்படுவது அல்ல. இதில் பல அறிவியல் மற்றும் மருத்துவ ரீதியிலான நன்மைகள் மனிதனுக்கு கிடைப்பதால் அனைவருக்கும் கடைபிடிப்பதற்காக விரதம் கூறப்படுகிறது. எதற்காக விரதம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக தெய்வங்களை வழிபடுவதற்குரிய முக்கியமான நாட்களில் நாம் விரதம் இருப்பது உண்டு. இது தவிர ஏதாவது பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் வைத்தும் விரதம் இருப்பது உண்டு. விரதங்களில் மிக நீண்ட கால விரதமாக சொல்லப்படுவது ஒரு மண்டலம் என்று சொல்லப்படும் 48 நாட்கள் இருப்பதாகும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வந்தால் அதற்கு பிறகு அதுவே பழக்கமாகிவிடும் என்பது ஆன்றோர் கருத்து. விரத காலத்தில் நாம் கடைபிடிக்கும் உடல் மற்றும் மன ரீதியான கட்டுப்பாடுகள் நம்மை பக்குவப்படுத்திவிடும். இது வாழ்க்கை முழுவதும் நமக்கு பலன் தரும். விரதம் என்ற ஒன்றை நாம் முன்னோர் உருவாக்கியது ஆன்மீக நன்மை கருதி மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் விரதங்கள் நமக்கு நன்மை செய்கின்றன. அன்னத்தை அடக்கியவன் ஐந்தும் அடக்குவான் என்று பழமொழி உண்டு. 5 என்பது கண், காது, மூக்கு, வாய், உடல் ஆகிய 5 புலன்களை குறிக்கும். இந்த 5 உறுப்புகளும் ஒடுங்கும் போது மனம் மோட்சத்தை தேடி ஞானத்தை தேடி புறப்படுகிறது. வறுமையால் உணவு இல்லை, சூழ்நிலை காரணமாக உணவு இல்லை என்று பட்டினி நிலை விரதம் ஆகாது. அனைத்தும் இருந்தும் அவற்றை துறந்தும் இறைவன் மீதான நினைப்புடன் இருப்பதற்கு விரதம் என்று பெயர். நமக்கு ஏற்படும் நோய்கள் பல விதமான துன்பங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உலகம் மட்டுமன்றி நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களையும் நாம் அசுத்தம் செய்யும்போது அதற்குரிய கர்ம வினையால் நமக்கு நோய் மற்றும் துன்பங்கள் வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உதாரணத்திற்கு ஒருவர் உணவை உதாசீனப்படுத்துகிறார், வீணடிக்கின்றார் என்றால் அடுத்த பிறவியில் அவர் உணவில்லாமல் கஷ்டப்பட வேண்டும் என்பது கர்மா. ஆனால் இறைவனை நினைத்து அவன் விரதமிருந்து பட்டினி கிடக்கும் போது அந்த கர்மா கழிவதுடன் இறைவனை நினைத்து வழிபட்ட புண்ணிய பலனும் கிடைக்கும். நம் கண்முன் பாலும் பழமும் இனிப்பும் சித்திராண்ணங்களும் பிற வகை உணவுகளும் குவிந்து கிடக்கும் போது மனதை அடக்கி பசித்திருக்கிறோமோ அதுதான் உண்மையான விரதம். இன்றைய உலகில் உணவு கட்டுப்பாடு பற்றி டாக்டர்களே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எந்த வகை உணவு உண்ணலாம், எது கூடாது என்று நிபுணர்கள் நமக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். இதைத்தான் நமது முன்னோர் விரதம் என்கிறார்கள். அதர்வண வேதத்தின் உபவேதமாகும். இதில் லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. லங்கனம் என்றால் உணவு, ஔஷதம் என்றால் மருந்து. உணவே சிறந்த மருந்து என்று வேதவாக்காகும். நமது வயிறு 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது காலியாக இருக்க வேண்டும். அதனால்தான் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, சஷ்டி என்றெல்லாம் விரதங்களை வகுத்தார்கள். விரதம் இருப்பதால் வயிறு சுத்தமாகிறது, சுருங்கி விரியும் தன்மை சீராகிறது, மலஜலம் சரியாக வெளியேறுகிறது. ஆரோக்கியமாக வாழ்வே விரதங்களை நம் முன்னோர் வகுத்தனர். நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்களை உள்ளடங்கியது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.